குமார் என்ற நபர் வந்து வருமானத்துறை என்று ஒரு சர்ச் வாரண்ட்டோடு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் காலையில் அஞ்சரை மணிக்கு வந்திருந்தார் இங்கே பணியாட்கள் வந்து என்னை வந்து காலையில் ஏழு மணிக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்திருக்கிறது தான் சொல்லி வந்தோன்னே அவரோட ஐடி கார்டு காமிச்சார் காமிச்சுட்டு சர்ச் வாரண்ட்டை காமிச்சிட்டு நான் வீட்டில் உக்காந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார் சரி பேசலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்களோடய ஆட்வொகேட் வந்துருந்தார் வந்தோன்னே அவரோட நடவடிக்கையில் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் அவர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் போலீஸ் வந்து அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவர் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கார் போலீஸ் எப்படி அவங்கள தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு தான் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க அத்தனை பேரையும் மீறி ஒரு ஒத்தால் ஓடி போயிருக்காருன்னா இது சரியாக தோணலை எனக்கு அது இது சம்மந்தமாக வந்துட்டு இப்போது இந்த ஜோனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி போலியான ஒரு ஐடி கார்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க போலியான ஒரு சர்ச் வாரண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கே காவல்துறை அதிகாரிக்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த இந்த பேரவையில் வேற நான் எந்த ஒரு அங்கமும் கிடையாது நான் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சூழ்ச்சிகள்லாம் நடக்குது அது வந்து இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல அது அவங்களோட வேலையாக இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் இது காவல்துறை தான் இதை கண்டுபிடிச்சி சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபோர்கெட்